என் சத்தத்தின் ரத்தமாக உணர்ந்திடப்பட்டது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு ஏற்படுத்தப்பட்ட சோதனைகளை சாதனைகளாக மாற்றியவர். தனக்கு ஏற்படுத்தப்பட்ட துயரங்களை வெற்றியின் சிகரங்களாக மாற்றியவர். அதுதான் எம்ஜிஆரின் மகிமை. தலைவர் தனது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பில் நாடோடி மன்னன் படத்தை தயாரித்து நடித்து டைரக்ஷனும் செய்திருந்தார். அந்த படத்திற்கு பிறகு மீண்டும் அவர் பிரமாண்டமாக தயாரித்து இரு வேடங்களில் நடித்து இயக்க திட்டமிட்டிருந்த படம் அடிமைப்பெண். எம்ஜிஆருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயா நடிக்க எம்ஜிஆர் இயக்கத்தில் படம் தயாராகி கொண்டிருந்தது. அரசியல் பணி, 1967 சட்டமன்ற தேர்தல் பணி, இப்படி சில பணிகள் காரணமாக படம் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில்தான் எம்ஆர் ராதாவால் எம்ஜிஆர் சுடப்பட்டு சில மாதங்கள் சிகிச்சையில் இருந்தார். எம்ஜிஆர் உடல்நலம் சீராகி மீண்டும் நடிக்க வந்த பின் அடிமைப்பெண் கதையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்தது. கதாநாயகியாக ஜெயலலிதா ஒப்பந்தம் செய்யப்பட்டார். டைரக்ஷன் பொறுப்பை கே சங்கரிடம் ஒப்படைத்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் பிக்சர்ஸின் கதை இலாக்கா கதாசிரியர் ரவீந்திரன் முன்பு உருவாக்கியிருந்த அப்பா மகன் என எம்ஜிஆருக்கான டபுள் ஆக்ஷன் காட்சிகளிலும் நிறைய மாறுதல். அப்பா கேரக்டர் சில காட்சிகளில் வருவதாக சுருக்கப்பட்டது. ஜெயலலிதாவுக்கு டபுள் ஆக்ஷன் ரோல் தரப்பட்டது. இப்படியாக பழைய அடிமைப்பெண் முற்றிலுமாக புதிய அடிமைப்பெண் படமாக உருமாறியது. அதே சமயம் இந்த படத்தில் எம்ஜிஆரின் கவர்ச்சிகரமான தோற்றமும் ஆடை அலங்காரமும் வாத்தியாரின் ரசிகர்களை மட்டுமல்லாது எல்லோரையும் வசீகரித்தது. படத்தின் பிரமாண்டமும் பிரமாதமாக பேசப்பட்டது. அடிமைப்பெண் படத்தில் வித்தியாசமான ஒரு செயலில் தனது தோற்றத்தை உருவாக்குவதற்காக சிந்தித்து கொண்டிருந்த தலைவருக்கு அந்த ஐடியா உதயமானது. தலைவரின் வாழ்க்கையில் மட்டுமல்ல அவரை நேசித்த உலக மக்களும் அதிர்ந்து போன சம்பவம் என்றால் துப்பாக்கி சூடு சம்பவத்தால் தலைவர் பாதிக்கப்பட்டதுதான். அந்த துயரச் சம்பவத்தின் அடையாளத்தையே தனது அடிமைப்பெண் அலங்காரமாக பயன்படுத்தினார். ஆமாம், சிகிச்சையின் போது மக்கள் திலகத்திற்கு போடப்பட்டிருந்த கழுத்துப்பட்டை சிகிச்சை முடியும் வரை சில மாதங்களாக அவரின் கழுத்தை சுற்றியே இருந்தது. அதன் தாக்கத்தில் கழுத்து பட்டை ஒன்றை அணிந்து நடிக்க முடிவெடுத்தார். தனது ஆடை அலங்கார நிபுணர் எம்ஜி நாயுடு அவர்களிடம் கழுத்துப்பட்டை குறித்து விவரித்தார் எம்ஜிஆர். அதன்படியே வண்ணம் பூசப்பட்ட லெதர் மெட்டீரியலில் கழுத்துப்பட்டைகளை உருவாக்கி தந்தார் எம்ஜி நாயுடு. கழுத்துப்பட்டை ஆபரணம் அணிந்த எம்ஜிஆரின் ஸ்டைல் ரசிகர்களின் உள்ளங்களை கொள்ளையடித்தது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட எம்ஜிஆர் எவ்வளவு நுணுக்கமாக செயல்படுவார் என்பதற்கு இந்த அடிமைப்பெண் கழுத்துப்பட்டை ஆபரணம் உதாரணம். அதற்கு மட்டும்தானா உதாரணம்? தனக்கு ஏற்படுத்தப்படுகின்ற வேதனைகளையும் சாதனைகளாக மாற்றிவிடுவார் என்பதற்கும், இதுதான் எம்ஜிஆரின் மகிமை என்பதற்கும் இந்த கழுத்துப்பட்டை ஆபரணம் உதாரணமாக திகழ்கிறது.